கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17:31. இந்த நாளிலும் இந்த நியாய தீர்ப்பு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் 17:31, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வருகையிலே நடைபெற போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து எல்லா மனுஷனையும் நியாயம் தீர்க்கப் போகிறார். அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதுனா, அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசமாய் அவர் நியாயம் தீர்க்காமல் எல்லாருக்கும் ஒரே விதமான நியாயத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். முகதாட்சண்யம் அவர் பார்க்க போவதில்லை. கர்த்தர் அவனவன் கிரியைகளுக்கு செய்த அந்த தப்பிதங்களுக்கு தக்கதான தண்டனை நியாயத்தை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை வைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பூமியிலே ஒரு மனுஷி வாழும்போது கர்த்தர் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார். நன்மை எது தீமை எது என்பதையெல்லாம் அவர் காண்பித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே வாழும்போது ஒரு ஒழுக்கத்தோடு கூட தேவனுக்கு பயந்து தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்களாக இருந்து தெய்வ பயத்தோடு கூட நம்ம வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்பொழுது நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தெரிந்தெடுத்து கொள்வதற்கு அதை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயங்களை குறித்து வேதம் நமக்கு எச்சரித்து சொல்கிறது. நன்மை செய்ய வேண்டும், நன்மை அல்லாமல் தீமை செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் செய்கிற மக்கள், அக்கிரமம் செய்கிற மக்கள், தொடர்ந்து பாவம் செய்கிற மக்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அங்கே நியாய தீர்ப்புக்கு நாளிலே நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தேவனுடைய சத்தியத்தை அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற மக்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே தான் பவுல் சொன்னார், நம்ம ரட்சிப்பு ஈடேற பிரயாசப்பட வேண்டும். நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே போகும்போது ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டம். ஆகையினாலே ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய ஒரு காலம். சத்தியத்தை நாம் அறிந்து தேவனுடைய காரியங்களை அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்யும்போது அது பயங்கரமான தீர்ப்பை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, சிவனுள்ள தேவனுடைய கரத்தில் விழுவது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நியாய தீர்ப்பை தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளாக வைத்து வைத்திருக்கிறார். உபாகமும் 1:17 சொல்லும்போது நியாய தீர்ப்பு தேவனுடையது என்று சொல்லி அவர் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த பூமியில் இருந்தார். மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவர் அமைத்திருக்கிறார். எல்லாரும் நன்மை செய்து இந்த பூமியிலே இரத்தம் சிந்தக்கூடாது, சாபமான காரியங்களை வரவழைத்து கொள்ளக்கூடாது என்பதிலே தேவன் நமக்கு உணர்த்தும் போது அந்த உணர்த்துதலின்படி அந்த வசனத்தின்படி நம்ம நடப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இவை எல்லாவற்றையும் தாண்டி மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தி முரட்டாட்டமாய் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்தி தனக்கு விருப்பமானதை செய்வதற்கு தேவனுடைய வசனங்களை புறம்பே தள்ளி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வாழும்போது கர்த்தர் அதற்குரிய தீர்ப்பை வழங்க காத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டம். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 96:13 வாசிக்கும்போது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு கூட நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. மேலும் 98:9 சொல்லும்போது, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை
நிதானத்தோடு கூட நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் அவர் வரும்போது மூன்று விதமான நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு முதலாவது ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத மக்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அவருக்கு ஒப்பு கொடுக்காத மக்கள். மூன்றாவது இந்த பூமியை அநீதியினால் நிரப்பி அக்கிரமத்தினால் நிரப்பி ஜனங்களை பாவத்தை செய்ய வைத்து ஜனங்களை வேதனைப்படுத்தின பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்து வைத்திருக்கிறார். ஹலிலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நியாய தீர்ப்பிலும் அவருடைய நீதியை விளங்க பண்ணுவார். அவர் ஏன் நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னால் எசேக்கியேல் 28:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தம் விளங்குவதற்காக, அவர் பரிசுத்தர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக எப்படி பாவத்தை அவர் அருவெறுக்கிறார், அநீதியை அவர் வெறுக்கிறார், அநியாயத்தை அவர் வெறுக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக நீதி உள்ள ஒரு நியாய தீர்ப்பை அவர் செய்து அவருடைய நாமம் பரிசுத்தர் என்பதை அவர் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், ஆண்டவர் மனுஷனை நன்றாக தான் ஆண்டவர் படைத்தார், தம்முடைய சாயலாக தான் படைத்தார். நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை அவருடைய கேரக்டர் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் மனுஷனுக்குள்ளே அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றை தாண்டி அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது அவனுடைய இருதயத்தை பிசாசு கடினப்படுத்தி சத்தியத்தை விட்டு விலகி சத்தியத்துக்கு விரோதமாக, சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்துக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கு அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், அதில் யூதாஸ் காரியத்து, அவன் சத்தியத்தை அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்துவே தேவன் என்றும் தேவகுமாரன் என்றும் கிறிஸ்து என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் அவன் தன்னுடைய இருதயத்தை அந்த பண ஆசைக்கு இடம் கொடுக்கும்போது பிசாசு அந்த இடத்துல வந்து அவனை ஏவி கொண்டே இருந்தான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவனை சாத்தான் வந்து நிரப்பினான் என்று சொல்லி, அவனுக்குள்ளே புகுந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போது ஒரு மனுஷன் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் நன்மை சத்தியம், அதே சமயத்தில் தீமை பாவம் என்பதை மனுஷனுடைய இருதயம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த இடத்துல பிசாசுக்கு யூதாஸ் காரியத்து இடம் கொடுத்ததுனால ஆண்டவருடைய அடையாளங்கள் அற்புதங்களை அவன் பார்த்தான். அது மாத்திரமல்ல, அந்த தெய்வீக வார்த்தைகளை எல்லாம் கேட்ட ஆண்டவரோடு கூட அவ்வளவு நெருக்கமாக இருந்த அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவனை பிசாசு ஆட்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கும்படியாக அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். பாருங்கள், அந்த காரியத்தை முடித்த உடனே பிசாசு விலகி போனான். விலகி போன உடனே தான் யூதாஸ் காரியத்துக்கு உணர்வு வருது. ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், நான் நாண்டு கொண்டு செத்து போகிறான். நியாய தீர்ப்பு சில காரியங்களுக்கு உடனடியாக ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலங்களிலே எல்லாருக்கும் மகா நாளிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்து வைத்திருக்கிறார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அவங்க மிஞ்சி மிஞ்சி பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து யூதாஸை எச்சரிக்கிறார். பொதுவாக ஆண்டவர் சீஷரிடத்தில் பேசும்போது சொல்கிறார், என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அந்த பாவத்தினுடைய தண்டனை குறித்தெல்லாம் அவர் பேசும்போது அதையும் இவன் மீறி தன்னுடைய இருதயத்தை சத்துருக்கு ஒப்பு கொடுக்கும்போது சத்துரு அவனை மேற்கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு இவனை பயன்படுத்துகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், 1 தீமோத்தேயு 5:24, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். பாருங்கள், இந்த நியாய தீர்ப்புக்கு சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பயங்கரமான பாவம் செய்கிறாங்களே, அக்கிரமம் செய்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சம்பவிக்காதா என்று சொல்லியெல்லாம் நம்ம நினைக்கிற சிலர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் நியாய தீர்ப்பை உடனடியாக சிலருடைய வாழ்க்கையிலே செய்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். 1 சாமுவேல் 3:13 பார்த்திங்கன்னா அங்கே ஏலி என்று சொல்லப்பட்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அந்த ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கவில்லை, தேவ சமூகத்தில் துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருக்கென்று செலுத்தப்படுகிற அந்த பலியிலே தங்களுடைய
காரியத்துக்காக தனக்கு தேவையானதை முதலாவது அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடி வந்த ஸ்திரீகளோடு கூட அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலய பிரகாரத்தை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு விரோதமாய் வந்தது. அவர்கள் மேலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. பாருங்கள், உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க, துணிகரமாக பாவம் செய்து அக்கிரமம் செய்து அவங்க பயப்படாமல் என்ன செய்கிறாங்கன்னா, பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு உடன்படிக்கை எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஓப்பனியம் பிணைகாசும் ஒரே நாளில் மரித்து போகிறாங்க யுத்தத்தில். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அதை தான் குறிக்கிறது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து எல்லாருக்கும் தெரியும், இவங்க பயங்கரமான பாவம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். கடைசி நாளிலே எல்லாருக்கும் கிடைக்கிறது போல நியாய தீர்ப்பு கிடைப்பதற்கு முன்பாகவே இவர்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு அக்கிரமக்கு தக்கதாக, அவங்க பாவத்துக்கு தக்கதாக நீதியான தண்டனையை கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஹல்லேலூயா, தேவன் மகிமை அடைவாராக. பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் இந்த கொரோனா வியாதியை குறித்து பேசுகிறோம். இங்கேருந்து வந்துச்சு, அங்கேருந்துச்சு, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது, என்னென்னமோ காரியங்களை சொன்னாலும் இது தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் ஒருத்தரை கூட அது தொட முடியாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் 28:23 வசனம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், கொள்ளை நோயை அனுப்புகிறார். நியாய தீர்ப்பின் ஒரு பகுதி கொள்ளை நோய். இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த கொள்ளை நோய் இருக்கிற காரணம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவனுடைய சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாது இருக்கிற ஒரு காரியம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து பின்மாற்றமாய் போன மக்கள், உலகத்தில் சுகபோகமாய் வாழ்கிற மக்கள், ஆண்டவர் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன், அந்த தேவாதி தேவனுக்கு பயப்படாத ஒரு இருதயம், மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு கிருமிக்கு பயப்படும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு கொடிய நியாய தீர்ப்பு இந்த பூமியில் இருக்குது என்று சொன்னால், மனுஷனுடைய பாவம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நோவா காலத்திலே அவன் நீதியை பிரசங்கித்து கொண்டே தன்னுடைய கப்பலை அவன் கட்டி கொண்டே இருந்தான், பேழையை கட்டி கொண்டே இருந்தான். ஆனால் ஜனங்க நிர்விசாரமாய் அவனை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, தேவனுடைய நியாய தீர்ப்பு. அன்றைக்கு பெருமழை ஆரம்பித்து எல்லாரையும் அந்த பெரிய வெள்ளமானது அடித்து கொண்டு போய் பூமியில் ஒரு மனுஷனும் இல்லாதபடி கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் பிழைக்கபடி ஆண்டவர் செய்தார். திரும்ப ஒரு சந்ததி பூமியில் வந்தபோது சோதோம் குமார பட்டணம் கர்த்தருக்கு விரோதமாக பயங்கரமான பாவம் செய்தது. அந்த பாவம் செய்தது நிமித்தம் தேவன் அக்கினியை இறங்க பண்ணி, அக்கினியும் கந்தகமும் அந்த பட்டணங்கள் மேலே இறங்க பண்ணி அந்த பட்டணத்தை அழித்து போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து இவைகளை எச்சரிக்கும் போது ஜனங்கள் உணர்வடையலை. லோத்து மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க அசட்டை பண்ணி போனாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கோபத்தை எப்பொழுது வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், மனுஷனுடைய பாவம் மிஞ்சி மிஞ்சி போயிட்டே இருக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு நாள் வைக்கிறார் அவனுக்கு. அந்த நாள் குறித்த பிறகு தப்பித்து போகவே முடியாது. எந்த மனுஷனானாலும் சரி, எந்த பட்டணமானாலும் சரி, அவன் மிஞ்சி மிஞ்சி பாவத்தை செய்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நியாய தீர்ப்பை அங்கே அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அதே சமயத்திலே தேவன் இரக்கமும் மன உருக்கமுள்ள ஒரு தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன். ஆண்டவர் யோனாவை அனுப்பி நினிவே பட்டணத்தை குறித்து சொன்னார், 40 நாள் உங்களுக்கு இருக்குது, இந்த 40 நாளுக்குள்ளே நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பலை சொன்னால் ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழித்து போட போகிறார் என்று சொல்லி யோனா போய் அங்கே பிரசங்கித்த போது அந்த பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் மனம் திரும்பி உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்களை தாழ்த்தும் போது, தங்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்தபோது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அந்த வார்த்தையின்படி செய்யாமல் அந்த ஜனங்களை உயிரோடு கூட காப்பாற்றினார். ஹல்லேலூயா, தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் மூலமாக எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருக்கு கொடுக்காத ஒரு கனம், கர்த்தருக்கு கொடுக்காத ஒரு மகிமையை இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாத வைரஸ்க்கு கொடுக்குறோம். மாஸ்க் போட்டுக்குங்க, உடனே போட்டுக்கிறோம். ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சானிடைஸ் பண்ணுங்கள், உடனே பண்ணுகிறோம்.
டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுறோம். ஹலேலூயா. அந்த கிருமிக்கு பயப்படுகிற பயம், கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. ஹலேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தீமையும் வராது. இன்றைக்கி எத்தனையோ மக்கள் இந்த ரெண்டாவது அலையிலே மரித்து போனார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்ட. ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி நம்மையெல்லாம் எச்சரித்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை, நீதிமான்கள் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புவதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு இன்னும் நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய சித்தத்தை அறிந்து, சத்தியத்தை அறிந்து, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி வர ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதை செய்யாமல் இருப்பது, அது அதைவிட பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த கிருபையின் நாட்களை சரிவர பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கத்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது நியாயத்தீர்ப்பு, மூன்று நியாயத்தீர்ப்பை சொன்னேன். அதில் முதலாவது நியாயத்தீர்ப்பை குறித்து 1 பேதுரு 4:17 எழுதப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் எழுதுகிறார். பாருங்கள், முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாயிருக்கும்? பாருங்கள், ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், பராமரிக்கிறார், அன்பு காட்டுகிறார். ஆனாலும் அவர் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. தப்புனா தப்பு தான், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், சூழ்நிலைகளை உருவாக்குகிறார், மனுஷர் மூலமாய் பேசுகிறார், சொப்பனங்கள் மூலமாய் பேசுகிறார், தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார். ஆனால் அதை மீறி மீறி போகும்போது தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது. சாலமோனுடைய காலத்தில் ஆண்டவர் அவனுக்கு அளவில்லாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். ஆனால் சரீர இச்சைக்கு அவன் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு விரோதமாக விக்கிர ஆராதனை செய்தபோது ரெண்டு விஷயம் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி பேசுகிறார். நீ மனம் திரும்புன்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போகும்போது அவன் ராஜ்யத்தில் அது வரைக்கும் சந்தோஷம் சமாதானம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தரே எதிரிகளை எழுப்ப ஆரம்பித்தார். அவனுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வர ஆரம்பித்தது, சமாதான குலைச்சல்கள் வர ஆரம்பித்தது. தேவன் நம்மளை இரக்கமுள்ளவராக இருக்கிறான். அவருடைய அன்பு அளவற்ற அன்பு. அந்த அன்பினாலே தான் ஆண்டவர் நமக்கு அதிக நேரத்தை கொடுக்கிறார், அதிக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் மண்ணாலே உருவாக்கப்பட்ட அந்த சாலமோனுக்கு ரெண்டு தடவை தரிசனமாகி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பாருங்கள், அவ்வளோ ஒரு அன்பு. தன்னுடைய சாயலாய் தன்னை மக்களை அவர் உருவாக்கினதுனாலே அவ்வளோ அன்பை அவர் வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலும் கூட தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பி தேவன் எப்படி இருப்பார் என்பதை மனுஷன் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவ்வளோ ஒரு அன்பு, பரிசுத்தம், இரக்கம், வல்லமையை எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி தேவன் இப்படியாக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை காணும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்ம கண்டோம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொன்னால் அங்கே நியாய தீர்ப்பு நாளில் போய் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலே விழுவது அது பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. பாருங்கள், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அன்பு கூர்ந்தார், ஆசீர்வதித்தார். அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நெருக்கமான காலங்களிலும் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருஷங்களில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது ஆண்டவர் 70 வருஷம் அடிமைகளாக அவர்களை ஒப்பு கொடுத்தார். செழிப்பாய் வாழ்ந்த தேசத்தில் இருந்து அவர்கள் அடிமைகளாக பசியும் பட்டினியுமாய் பரதேசிகளாக பாபிலோன் தேசத்தில் போய் வாழ வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரையே. அவர்கள் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த செழிப்பையெல்லாம் ஆண்டவர் எடுத்து
வறட்சியை கர்த்தர் கட்டளையிட்டு அவமானத்தை நிந்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாடி சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து கொண்டிருந்த ஜனங்க செழிப்பாய் பாலும் தேனும் ஓடின அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் அவமானத்தை நிந்தையும் அங்கே அனுபவித்தாங்க. புலம்பல்ல நம்ம வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகள்லாம் கருத்து போய் அந்த அழுக்கோடு கூட தூசியோடு குப்பையோடு கூட இருக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இவையெல்லாம் தேவனுடைய கோபம் எப்படி இருக்கும், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 1 பேதுரு 4:17 வாசித்தபடி தேவனுடைய வீட்டில் பாருங்கள், தேவனுடைய வீடு இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பு என்று சொன்னால் நமக்கும் அதே தான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சத்தியத்தின்படி நடவாமல் போனால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும். அல்லது இப்பொழுதே கர்த்தர் நம்ம மேலே நியாயத்தீர்ப்பை அனுப்புவார். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் சில வறட்சிகள், சில போராட்டங்கள், நெருக்கங்கள், சிலர்லாம் சொல்கிறாங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறேன். ஏன், ஆண்டவருடைய கோபம் அந்த நியாய தீர்ப்பு நம்மளே வந்திருக்குது என்பதை குறித்து நம்ம உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் செழிப்பான காலங்களை நன்மையானவைகளை நமக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹலிலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை விசுவாசியாத ஜனங்களுக்கு மேலே ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:48 சொல்கிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது தோன்றியிருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளி தன்னுடைய இஷ்டத்தின்படி பண ஆசையோடு கூட இச்சையோடு கூட வாழ்கிற மனுஷன், அந்த புறஜாதி மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு கடைசி நாளிலே அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி எச்சரிக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தேவன் இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினதனுடைய காரணம் நியாயத்திற்கு அல்ல, அழிப்பதற்காக அல்ல, அவரை அனுப்பி ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு அவரை அனுப்பினார். பாருங்கள், யோவான் 3:17 சொல்கிறார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பலை. அவர் என்ன நினச்சி அனுப்பினார்னா அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தில் இருக்கிற மக்கள் பாவத்தில் கெட்டு நரகத்துக்கு போக வேண்டியது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. மாறாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உன்னத அன்போடு கூட ஆண்டவர் இந்த பூமிக்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்ட இயேசு தேவன் எப்படி இருப்பார் என்பதையெல்லாம் அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவரை கண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் அவரை புறம் தள்ளி அவரை அசட்டை பண்ணுகிற ஜனங்களுக்கு நீதியான நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டவர் தன்னை அவமதித்து இழிவாய் பேசின ஜனங்களை கண்டிக்கிறதற்காக 1000 தூதர்களோடு கூட இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி யூதா புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை கெடுத்து மனுஷனை அழித்து மனுஷனை பாவத்தை செய்ய வைத்து கர்த்தருடைய இருதயத்தை காயப்படுத்த வைத்து கர்த்தருக்கு கோபம் வரும்படி செய்த இதற்கு பின்னாடியெல்லாம் இருந்து செயல்பட்ட பிசாசுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்து வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:11 சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இச்சைக்குள்ளே ஆக்கி பாவத்தில் அவர்களை கட்டுவித்து பரிசுத்த குலைச்சலாக்கி தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டிய மனுஷர்களை தேவனுக்கு விரோதமாக எழுப்பிவிட்ட சாத்தானை ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்ததுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கொலேசிய 2:15 அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த துரைத்தனங்கள் அதிகாரங்களை எல்லாம் அவர்
உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். ஹலேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அவனிடத்தில் இருந்த துரைத்தனங்கள், நம்மை அவன் கட்டி வைத்திருந்தான், அவன் துரைத்தனம் பண்ணியிருந்தான், நீ இந்த இடத்துக்கு போ, இந்த காரியத்தை செய், இதை பேசு அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டளையிட்டான். ஒரு நாட்களில் நம்ம என்ன செஞ்சோம், அவனுடைய விருப்பத்தின்படியெல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தோம், நம்ம மேலே அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான், பயமுறுத்தி கொண்டிருந்தான், ஆளுகை செய்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரிக்கும்போது ஒரு பூரண பரிசுத்தராய் அவர் மரித்ததினாலே, உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்ததினாலே, பிசாசினிடத்திலே இருந்த நம்மேலே அவன் செலுத்திய காரியமாகிய துரைத்தனங்கள் அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் உரிந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஒரு பூரண மனுஷனாக இருந்து இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததினாலே அவர் ஜீவாதிபதியாக, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அவர் வெளிப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பிசாசின் மேலே ஆளுகையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து ரட்சிக்கப்படாத நாட்களில் அடிமைப்பட்டு இருந்தோம், சாசனுடைய விருப்பத்தின்படியெல்லாம் அவனுடைய இச்சையின்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த நம்மை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர் நம் மீட்டு எடுத்து நம்முடைய பாவத்தையெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து ஆண்டவர் வெற்றி சிறந்து அவன் மேலே நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அந்த பிசாசோடு கூட செயல்படுகிற அசுத்த ஆவிகளுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். பாருங்கள், யூதாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதி மேன்மையை இழந்த தேவனுடைய தூதர்களையும் ஆண்டவர் தப்ப விடாமல் அவர்களுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்து வைத்திருக்கிறார். அவர்களை அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய 2வது வருகையிலே இவ்விதமான நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் பூமியிலே நமக்கு முன்பாக செய்ய போகிறார். தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் போய் நம்ம பயத்தோடு இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யும்போது அவர் வரும்போது ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட அவருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகவே உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு நேரத்திலும் நம்ம இச்சைகளுக்கு உடன்படாமல் இடம் கொடுக்காமல் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் ஆதி மேன்மையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு இருந்த அந்த மகிமையை, அந்த சாயலை மறுபடியும் அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சாயலை அதை இழக்காமல் பிசாசு வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் செவிக்கொடாமல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பூமியில் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லி பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே நம்முடைய மனதின் விருப்பத்தின்படியும் கண்களின் விருப்பத்தின்படி நடவாமல் தேவனுக்கு பயந்து, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யும்போது கர்த்தருடைய வருகையிலே ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்கு நம்ம எதிர்கொண்டு போக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த ஒரு கிருபையுள்ள தேவன் ராஜா. ஆனாலும் தீங்குக்கு நீர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். ஆண்டவரே, நீர் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர்களையும் அவிவிசுவாசிகளையும் பிசாசுகளையும் நீர் நியாயம் தீர்ப்பதற்கு இந்த பூமிக்கு வருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு ஆண்டவரே உம்முடைய கரத்தில் விழுகிறது எங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் என்பதை நீர் எச்சரித்திருக்கிறீர். ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்து நாங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்யாமல் பாவத்துக்கு எதிர் நின்று போராடி ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள நியாய தீர்ப்பில் அவர்கள் ஒரு மனமகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்துக்கு வர நீங்கள் உதவி செய்யும்படியாய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க, நல்ல சுகம்பலன் கொடுங்க, ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துங்க. அவளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுத்திருக்கிற பாஸ்டர் சாமுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சபையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள், இந்த ஆடியோ சிஸ்டம் பார்க்குற பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த வீடியோ எடுத்து கொடுக்குற ஆண்டவரே அன்பு சகோதரர் விஜய்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்தையெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுத்த பிரதர் ஸ்டான்லி பாபுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே பாஸ்டர் ராஜ்குமாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படுத்தும், தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தும், ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக ஆமென் ஆமென்.